அயோத்தி மாநகர்ல அழகான சரயு நதி பாய்ந்து ஓடுதுங்க. அதுல ஒரு நம்பிக்கை இருக்கு. அது என்னன்னா, சரயு நதியில நம்ம ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு விளக்க விட்டோனாக்க நிச்சயமாக அந்த விஷயம் நிறைவேறுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குங்க. பல வருட கணக்காக பல ஜெனரேஷன் ஜெனரேஷனா நிறைய குடும்பங்கள் இங்க வருடா வருடம் வராங்க. சரயு நதியில ஏதாவது ஒரு கோரிக்கையை வைத்து விளக்க விடுறாங்க. அந்த கோரிக்கைகள் நிறைவேறுதா, இதன் தாத்பரியம் என்ன, இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் வீடியோவை இப்ப நம்ம பார்க்கலாம். ராமரசம் ரசனே. ஆன்மீக உலக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இருக்கிறது சரயு நதி, அயோத்தியாவின் சரயு நதி. நம்ம எல்லாருக்கும் தெரியும், இங்க ராமர் வந்து கடைசி காலத்துல இங்கதான் வந்திருக்கிறாருன்ட்டு. இங்க என்ன சிறப்புன்ட்டு இங்க இருக்கிற மக்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஆர்த்தி ஹோத்தி யா சரயு காட் கி யஹி மரியாதா ஹை இன்கா. இங்க வந்துட்டு இந்த சரயு நதியில வந்து ஆர்த்தி விடுவாங்களாம், அதுதான் விசேஷமா. எதுக்காக இங்க ஆர்த்தி விடுறாங்க? கிஸ் சீஸ் கிலே இது ஆர்த்தி தேரன் தியா தேரன் தீபக் இஸ் லிய தியா ராஹ யஹி இன்கா மரியாதா தீப் ஜலானே கே லிய 100 लाख दीपक जलते रहते हैं. 100 लाख हाँ, करोड़ भी जलते हैं, करोड़ दियो जलते रहते हैं हर साल पूरा. हर पूरा साल இங்க வருஷம் பூரா 1 கோடி மேல விளக்குகள் வந்துட்டு ஏத்தி விடப்படுதான். அவங்க என்ன பிரார்த்தனை பண்ணி அந்த விளக்குகள் ஏத்தி விடுறாங்களோ அந்த பிரார்த்தனை எல்லாம் நிறைவேறுதுன்னு நம்புறாங்க மக்கள். இங்க அந்த மக்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மே பஞ்சாப் நாபாசே. பஞ்சாப்ல இருந்து வந்திருக்காங்க இங்க ஃபேமிலி. ஆப் मैं लखनऊ से हूँ. लखनऊ ல இருந்து வந்திருக்காங்க இன்னொரு ஃபேமிலி. இவங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்க ஆர்த்தி விட்டுருக்காங்க. இந்த ஆர்த்திக்கு சிறப்புகள் என்ன, அவங்க என்னவா விட்டுருக்காங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். अब बोलिए जी, इस आरती का क्या विशेषता है? आप कितने साल से इधर आ रहे हो? हम पहली बार ही आए हैं और इस नदी का एक विशेषता है, हमारी जो सनातन हिस्ट्री है उसमें ये है कि रामचंद्र जी ने रामायण जब पूरी संपन्न कर ली थी और सभी जो कार्य थे इस धरती पर वो पूर्ण हो चुके थे, तो उन्होंने इसी नदी के मार्ग से स्वर्ग की तरफ प्रस्थान किया था और उन्होंने इसी नदी का सहारा लेते हुए उन्होंने जो है स्वर्ग की तरफ प्रस्थान किया था. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சரயு நதியில தான் லார்ட் ராம், தட் இஸ் ராமர் வந்துட்டு சொர்க்கத்துக்கு அடைஞ்சாரு. இது நம்மளுடைய தர்மம், இங்க வந்து நம்ம எப்பவுமே சேவிக்கணும்னு சொல்ல வராங்க. அண்ட் ராமர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? आपको राम, लॉर्ड राम आपको बहुत पसंद है? हाँ हाँ, हमारे घर पे भी ठाकुर जी और रामचंद्र जी की प्रतिमा है और हम सुबह शाम रोज आरती करते हैं उनकी. பஞ்சாப்ல வந்துட்டு இவங்க வீட்டுல வந்துட்டு காலையிலயும் சாயங்காலமும் ராமருக்கு வந்துட்டு ஆர்த்தி எடுப்பாங்களாம். அவங்க வீட்டு தேவரா அண்ட் அவங்க வந்து ரொம்ப இஷ்ட தேவத்தையா அவங்க வழங்குவாங்களாம். ஹாய் சார், ஆப் கிட்ட சால் செய்து ராரே சரி நதிக்கு சப் சமய ஆத்தே? हम लोग तो बचपन से आ रहे हैं. बचपन से आ रहे हैं जी जी. இவங்க சின்ன வயசுல இருந்து இந்த சரய நதிக்கு வந்துட்டே இருக்காங்களா? இதோட இஸ் நதி கே பாரே மே விசேஷதா பதாயி. இஸ் நதி, ये नदी जो है मोक्षदायिनी है, पतित पावनी है, मां गंगा का दूसरा रूप है और इसमें जो है स्नान करने से अपने जो है सभी कहने का मतलब जो है पाप नष्ट हो जाते हैं, कष्ट दूर हो जाते हैं. அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க குளிச்சா வந்துட்டு பாவம் நீங்கப்படும், அதே மாதிரி கங்கா அம்மனுடைய கங்கா நதியோட இன்னொரு ரூபம்தான் இந்த சரயு நதி. இங்க வந்துட்டு குளிச்சா வந்து மோட்சம் அடைவாங்க சொல்ல வராங்க. இவங்க வந்து லக்னோல இருக்காங்க. லக்னோல இருந்து இது எவ்வளவு தூரம்? லக்னோக்கு கிட்ட தூர் பே ஹம் ஹம் லக்னோ கே சமீப் மேரா ஜோ ஹை ஜன்பத் பாராபங்கி ஹை. அச்சா, கிட்ட சமய கிட்ட கண்டே லகே இதர ஆனி? டூ ஆவர் தோ டூ ஆவர் ரோஜ ஹர் சால் ஆ ரே ஹோ? ஹா ஹா, ஃபேமிலி கே சாத் ஆதே? ஃபேமிலி கே சாத். வர்ஸ் மே தோ வர்ஸ் மே ஜியாதா பார் ஹோ ஜாதே ஹை. வர்ஷத்தி ரெண்டு வாட்டி வருவாரா இவர் வீட் பக்கத்துல, தட் இஸ் 140 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்கறதால எவ்ரி இயர் ரெண்டு வாட்டி வந்துட்டு போவாராம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு அயோத்தியா போறோம் அப்படின்னா எல்லாருமே சரயு நதியில போய் நம்ம தீபம் விடுறோம். என்ன காரணம்? இப்ப சரயு நதி எங்க இருந்து வருது? மானசகர் அப்படின்னு சொல்லக்கூடிய கைலாஷ் அப்படிங்கிற இடத்துல இருந்து அந்த நதி வந்து உற்பத்தி ஆகி நேரா சரயு நதி வருது அயோத்தியாவுக்கு. இதுதான் உண்மை. அப்ப மானசவர் ஏரியில அற்புதமான விஷயம் எங்கடா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாலட்சுமி அங்க குடியிருக்கா. அந்த மகாலட்சுமி குடியிருக்கிற யாரை நோக்கி உடியாடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமரை நோக்கி ஜம்முன்னு வர்றா. ராமரை நோக்கி வர்றதை வச்சு தான் அந்த இடத்துல மிகப்பெரிய ஆரத்தி நடக்குது. ஆரத்தி ஏன் நடக்குது அப்படின்னா, மாலை நேரங்களில் அதாவது சூரியன் தான் பகல், சந்திரன் அப்படிங்கிறது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் வரக்கூடிய சந்திரன். சந்திரன்னா யாருன்னா பெண், பெண்ணை வந்து வழிபடுறதான் சிறப்பு. அது மாலை நேரத்தில் அந்த நதிக்கு ஸ்தானம் பண்ணது அவளை
பெண்ணா பார்த்து நம்ம மகாலட்சுமியா பார்த்து அந்த நதிக்கு வந்து நம்ம தீபம் ஏத்துறோம். இதுதான் உண்மையான விஷயம். அந்த நதியில என்னன்னா, நீங்க மாடை வச்சு, அதாவது தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது மாடை வச்சு, நீங்க ஐயரை வச்சு, நீங்க மாட்டுக்கு வந்து அதாவது இது பண்ணும் பொழுது உங்க வாழ்க்கை ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த நதியில ஸ்தானம் பண்ணுங்க. எந்த ஊரா இருந்தாலும் அந்த ஊர் போறீங்க அப்படின்னா அந்த நதியில ஸ்தானம் பண்ணும்போது ரொம்ப சிறப்பான விஷயம். உங்களுடைய கர்மா நிச்சயமா போகிற இடம் அதுதான். உங்கள் நதியில் போய் நீங்கள் ஸ்தானம் பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை அற்புதமாக இருக்கும். நிச்சயமாக அயோத்தி போங்க, குழந்தை ராமரை பாருங்கள், சரயு நதியில் போய் நிச்சயமாக தீபம் விடுங்க, பெரிய மாற்றம் கிடைக்கும், ஏற்றம் கிடைக்கும். இதே விஷயம் திருச்செந்தூர்லேயும் இப்போ கடல் ஆரத்தி ஆயிடுச்சு. இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க, இங்கேயும் நடக்குது. நன்றி, வணக்கம். வணக்கம். இங்கே நம்மளுக்கு பெனாரஸ் ஃபேமிலி வந்திருக்காங்க. இங்கே பெனாரஸ்லேருந்து வந்த ஃபேமிலி என்ன சொல்லுவாரான்னு கேட்கலாம். சரயு நதி ஓரத்தில் நம்ம அவங்களை கேள்வி கேட்குறோம். அப்போ நாம்ஜி அஞ்சலி. அஞ்சலி திவாரி. सरना तिवारी. सरना तिवारी, आप कितने साल से इधर सरयू नदी को आ रहे हैं? हम लोग बहुत साल से आ रहे हैं, बचपन से ही हम लोग आते हैं मम्मी. आपका जो प्रार्थना इधर फुल विश फुल, हाँ हाँ, जो भी विश करते हैं वो पूरा होता है. उधर कैमरा देखिए ना, ऑडियंस को बताइए, जो भी विश मांगते हैं आज तक रामलला पूरा करते हैं हम लोग का. இவங்க என்ன பிரார்த்தனை இங்க வச்சாலுமே ராம்லீலா வந்து அது நிறைவேறுத்துவாராம். அது என்ன பிரார்த்தனை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? இதர் ஆதே ஹம் லோக் ஜோ பி பிரார்த்தனா கர்தே சப் குச் பூரா ஹோதா. கே பிரார்த்தனா? ஏக் பிரார்த்தனா பதா தீஜே ஆடியன்ஸ். ஹமாரே பரிவார் ஃபேமிலி மே சப் லோக் சுகி ரஹே அச்சே சே, சப் லோக் அச்சே ரஹே, பஸ் ஏ ஃபேமிலி மான். அவங்க ஃபேமிலி குச் ரஹே ஹமேசா. அவங்க ஃபேமிலி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்களா? அதுவே ஒரு பெரிய விஷயமா. அது வந்து ராம்லீலாவோட கருணையால தான் நடந்திருக்கா. சரயு நதி ஓரத்துல அவங்க எப்பவுமே விளக்கு விடுறது உண்டா? ஹர் சால் தேத்தேவா? ஹா ஹர் சால். படியா, அவங்களுடைய மாமியார் இருக்காங்க சாசுமான்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்டோடைய அம்மா. அவங்க என்ன சொல்ல வராங்க கேக்கலாம். ஆப் ஹர் சால் இதர் ஆதே ஹோ? ஹர் சால் ஆதே ஹே. ஆப்கா பேட்டா நஹீ ஆயா இதர்? நஹீ இஸ் பார் நஹீ ஆயா. ஓகே, ஆப்கா ஜோ பிரார்த்தனா விஷ் ஃபுல்ஃபில் ஹுவா கியா ஹே, ஆடியன்ஸ் கோ பதாயே. ராம்லலா சப் பூரா கியே. ஹம் லோக் கா பரிவார் பஹுத் சம்பன்ன பரிவார் ஹே. ஹம் லோக் वाराणसी से हैं और यहाँ पर बहुत अच्छा हम लोगों का श्रद्धा है, इसलिए हम लोग हर साल आते हैं, दर्शन पूजा करते हैं और भगवान सब पूरा करते हैं. அவங்களுக்கு ராம்லீலா எப்பயுமே சந்தோஷமா வச்சிருக்கிறாராம், நல்லா சீரும் சிறப்புமா வச்சிருக்கிறாராம். அதுவே எங்களுக்கு ரொம்ப போதும். ராம்லீலாவோட கருணையால் தான் நடந்தது. அது எதுனாலன்னா, இந்த சரயு நதி ஓரத்துல வந்துட்டு தீரத்துல பகுத் அச்சி ஹே. சரயு நதி தேவதை வந்து ரொம்ப அச்சி, அவங்களுக்கு வந்து ரொம்ப மேல் பண்ணிருக்காங்களா. அது இல்லாம எப்பயுமே ஆர்த்தி கொடுத்துட்டே இருப்பாங்களா எவ்ரி இயர். ஆப் பெனாரஸ் கே லோக் கே லிய கியா போல்னா சாஹ்ரே? बनारस के लोग बहुत भाग्यशाली हैं जो कि यहाँ हर साल आते हैं हम लोग दर्शन करने के लिए. भगवान वहाँ काशी विश्वनाथ का दर्शन और यहाँ माता सरजू माता का और भगवान रामलला का दर्शन करने के लिए हम लोग आते हैं. बहुत सौभाग्यशाली हैं जो कि उनका दर्शन मिलता है. बढ़िया. बनारस लोग अंदर रुम कुर्ते चौंगला ऐना सरयुमा नदी पकतलिए काशी विश्वनाथ इरकार पकतलिए अलाम रामलीला वंदिरकांग रुम कुर्ते चौंग सोलवराग. அண்ட் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு நிறைய நலம் வரணும்ட்டு ஆன்மீக உள்ள நேயர்களாக நாங்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ 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 சார். ஜெய் ஜெய் ராம். பிபரே ராமரசம் ரசனே.